ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நாள் சோலா டெக்கோடு இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நாளின் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்காவிலேருந்து ஒரு கிராமத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். ஓகேங்களா, ஆவணம் கைகாட்டின்ற அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நகரன்ற கிராமத்துக்கு தான் அங்கே வந்து நிற்கிறோம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதயகுமார் நம்ம சப்ஸ்கிரைபர், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டுங்கிற அப்படி, இந்த இடத்துல பாருங்க போர் போட்டுங்கிற அப்படி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் ஆச்சுங்க போர் போட்டு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் தண்ணிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணாது அப்படியே இருக்குது அப்படி. ஓகேங்களா, எதனா ஒன்று செடி போடலாம் இல்லை கலக்காய் இது மாதிரி போடலாம் சொட்டு நீர் பாசனம்ட்டு நம்மளுக்கு தொடர்பு கொண்ட அப்படியே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறனா அப்படின்னு சொன்னால் 250 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்கலான்ட்டு ஒரு 3 பேனல் 445 வாட்ஸும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் 950 வாட்ஸ் மோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணு, அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். சோலாரை பற்றி, அதுக்கப்புறம் பிஎல்டிசி மோட்டர் பற்றி, எலக்ட்ரிக் பைக்கு இந்த மாதிரி பேட்டரி இந்த மாதிரி சம்மந்தமான எல்லா சோலாரை சம்மந்தமான எல்லா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணியே இருப்பேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் யாருன்னா கரண்ட் இல்லாதவங்களை கூட கரண்ட் மோட்டர் இல்லாதவங்க வாங்க முடியாதவங்க இந்த ஆயில் மோட்டர்லாம் ஓட்டிங்கிறவங்கள அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி தான். ஒரு 65,000 பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 2 பேனல் போட்டு கொடுத்துடலாம். ஆயில் மோட்டர் வச்சுருந்தீங்க கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணிங்களா, யாராக ஒருக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு யூஸ் ஆகணும்னா கூட, அதனால் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம், எப்படி தண்ணி வருதுன்னு செக் பண்ணி காட்டுறேன். எல்லோரும் என்ன சாப்பிட்றீங்களோ அதே டிஃபன். விக்ரம் பேனல் வாரி பேனல் 3 பேனல் 445 பேனல், 250 வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வந்து எடுக்கும் மோட்டர் பிஎல்டிசி மோட்டர். ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு ஓகேங்களா, ஆங்கிள்லாம் கரெக்டாக வரதுக்கு அதே மாதிரி பிளேட் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே செட் பண்ணியாச்சு. 3 பேனல் வந்து செட் பண்ணுறது மட்டும் இருக்குது, ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பேனல் எடுத்து வச்சு ஃபிட் பண்ணுறது மட்டும் தான் இருக்குது, காங்கிரீட் போடணும். ஓகேங்களா, அங்கே 3 பேனல் 445 வாரி பேனல் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிஎல்டிசி மோட்டரில் புது வரவு எதுனா எது வந்தாலும் சரி ஃபியூச்சரில் வரும்போது அப்டேட் ஆகினே இருக்கும். எந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது, இது இப்படி தான் பண்ணுமா அப்படின்னு மாற்றி வந்து கரெக்டான இடத்துக்கு போய் நிச்சம் மட்டும் தான் பிஎல்டிசி சக்ஸஸ்ஃபுல்லுன்ற வரத்தான். இப்போ நல்லா ஓடி நிற்குது, எல்லா இடத்துலையும் வந்து பிஎல்டிசி நல்லா ஓடி நிற்குது. ஃபியூச்சர் வந்து பிஎல்டிசி தான், கவர்மெண்ட்டு பிஎல்டிசியும் ஏசியும் வந்து சொல்லி நிற்கிறாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட்டில் வந்து போட்டு கொடுக்குற மாதிரி சொல்லி நிற்கிறாங்க. அது வந்து ஒரு ஒரு தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தினுக்காங்க, கிணத்துக்கு போட்டு கொடுக்க சொல்லி டீசலையும் ஏசிலையும் போட்டுக்கலான்னு சொல்லி நிற்கிறாங்க. பிஎல்டிசி தான் ஃபியூச்சரு எல்லாமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகினே இருக்கும், அப்போ அப்டேட் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தவறுகள் வந்து வந்துனே இருக்கும்போது அது திருச்சிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு ஒரு தவறு எதாவது ஒன்று நடந்துனே இருக்கோம். அது அப்டேட் ஆகி அது வந்து எதனா தவறு வந்துச்சுன்னா அது சால்வ் பண்ணி லாஸ்ட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா அது பெஸ்ட்டான இருக்கும். ஃபஸ்ட்டே போடும்போது இது ப்ராப்ளம் அது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக வந்து சோலாருக்கு நம்ம கரண்ட் இல்லாத இடத்துக்கு கண்டிப்பாக பிஎல்டிசி தான் பெஸ்ட்டு. எப்படி வந்து கரண்ட் இல்லாத இடத்துக்கு டிசி ஓமோ அதே மாதிரி கரண்ட் இல்லாத இடத்துக்கு பிஎல்டிசி மோட்டர் தான் கண்டிப்பாக பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது. ஏசி மோட்டருக்கு தேவைன்றவங்க ஏசி மோட்டர் போட்டுக்காங்க ஓகேங்களா, எல்லாம் ஒன்று தான். அது வந்து டிசி கரண்ட்டு வந்து டிசி எடுத்து ஏசியை மாற்றி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மோட்டர் கொடுக்கணும். இது வந்து டைரெக்டாக சோலார்லேருந்து உள்ளே வந்து சோலாருக்கே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிசியாகவே கொடுக்குறது, அவ்வளோதான் ஒரு இது. இது வந்து எஃபிஷியன்ட் நல்லாயிருக்கும் பிஎல்டிசின்னு உங்களுக்கே தெரியும். கிராம்டன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் யாராக பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து பிஎல்டிசி பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. பிஎல்டிசி வந்து கம்மியாக எஃபிஷியன்ஸ் வருதுன்றனால அதிகமாக வந்து அது 100 வாட்ஸ் ஃபேன் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 32 வாட்ஸ் அதே கெப்பாசிட்டியில் ஃபாஸ்ட்டாக சுற்றுதுங்கள, அது மாதிரி வந்து நம்ம ஒரு 40% நம்மளுக்கு சேவ் ஆகுது கரண்ட்டு. அதனால் வந்து ஃபியூச்சர் வந்து பிஎல்டிசி தான், அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்காங்க. ஃபியூச்சரில் வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆயிரும் இல்லை, அதே மட்டும் தெரிஞ்சுக்காங்க. எல்லாம் வந்து பிரச்சனை ஆயினே இருக்குன்னு நினைக்கிறேன், பிரச்சனைக்கு நாம் தான் சால்வ் காணணும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஓகேங்களா. ஃபியூச்சரில் வந்து எல்லாமே இதில் வந்து மதர் போர்டு எல்லாமே இருக்குது, ஸ்டாக் எல்லாமே இருக்குது, அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதை சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட.
வரும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். புள்ள புள்ள டோடு அவனுமே இல்லை. அப்படியே குளிச்சிருங்க, நல்ல தண்ணியா இருக்கு. குடிச்சு பாருங்க, குடிச்சு பாருங்க. கல் வருதா? குடிச்சு பாருங்க, கலர் தான் வருது. கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக வரும், இங்கே பாருங்க மங்களா இருக்கு. கலங்கள் தான் வருது நிறையா. விட்டுருங்க கீழே, அப்படியே கட்டுவோம், அப்படியே கட்டி விட்டுருவாங்க. ஒன்றும் வருவாங்க, கீழே விட்டு கீழ் விட்டு அது பாட்டு போட்டு போட்டு விடு. தண்ணி வந்துனே இருக்கும். இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறீங்க தண்ணி? தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? விவசாயத்துக்கு. விவசாயத்துக்கு? விவசாயத்தானா? தென்னை மரம் எதுனா வைக்கிறீங்களா இல்லை வேறு எதுனா மரம்? கடலை போடணும், சோளம், சொட்டு நீர் இது மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு போட்டு இப்போ தான் தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி ஃபுல்லாக வந்து கலைன்னு இருக்குது, தண்ணி ஃபுல்லாக இறங்குது, பழைய தண்ணி வர அப்படியே இருக்குது ஸ்டாக்கு, அதனால் தண்ணி கம்மியாக வருது. ஓகேங்களா? சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஆ சொல்லுங்கள். ஓகே வாங்களா? ஓகே சூப்பர் சார். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் டெலிவரி 6000 லிட்டர் தான் இது, 250 6000 லிட்டர் தான் நார்மலாக வரும். இன்னும் போர்த்தாக வரும், ஆனால் வந்து பொழுதுதான் ஆயிடுச்சு. அதெல்லாம் தண்ணி தான் கொஞ்சம் இது கலங்கெலாம் வருது. இன்னும் நல்லா ஓடணும், ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஓடி ட்ரை ஆச்சு சரியாக போயிடும். ஓகே எல்லாம் சந்தோஷமாக தான். ஓகே. தண்ணி வரதுக்கு லேட் பண்ணிடுச்சு, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க இங்கே தான் வந்து போர் போட்டுனுக்குது. பேனல் பாருங்க இங்கே இருக்குது. ஒயர் உள்ளே போட்டு கட்டி விட்டு எடுத்துருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது 443 பேனல் போட்டுருக்கு, 900 வாட்ஸ் மோட்ரு, ஆனால் வந்து 1500 வாட்ஸ் போடணும். ஓகேங்களா? 900 வாட்ஸ் மட்டும் போடக்கூடாது, எக்ஸ்ட்ரா போடணும். மண் வருதா? ரெண்டு நாள் ஓட்டினே இருக்கணும், அப்போ தான் இதாகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்க்கணும்னு நினச்சி இங்கே யாருமே போடல, இப்போ தான் ஃபஸ்ட்டு போடுற அப்படி உதயகுமார். ஓகேங்களா? அவர் தான் ஃபஸ்ட்டு போட்டுனுக்குற அப்படி. அவங்க விவசாயம் இந்த கடலை வைக்கிறதுக்கு அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் இந்த மாதிரி தேங்காய் மரம்லாம் நிறத்த போட்டுனுக்குற அப்படி. ஃபஸ்ட்டு தண்ணியே வரல, ஏன்னா வந்து டேப்பர் வந்து கம்மியாக வச்சுட்டுங்க, கீழே இறங்கினுக்கிறதுனால தண்ணி வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்ச உடனே டேப்பரும் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஆம்ஸ் எடுக்கும். தப்பாக வச்சாலையும் தண்ணி எடுக்கல. இப்போ பாருங்கள் தண்ணி வந்துனே இருக்குது, தண்ணி சூப்பராக வருது. செக் பண்ணி நல்லா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி தேவைன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாவட்டம்னா புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடி தாலுக்கா. இந்த ஊர் பேர் நகரம். இது பார்த்தீங்கன்னா கீரமங்கலம் பக்கம் நகரம்ன்ற இடத்துல வந்து போட்டுக்கிறேங்க. ஓகேங்களா? சூப்பராக ஒர்க் ஆகுது, அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வரல, ஏன்னா வந்து டேப்பர் வந்து அதிகமாக வச்சுட்டான், அதனால் தண்ணி மேலே தூக்கி வச்சோடனே இப்போ தண்ணி சூப்பராக வந்துனே இருக்குது, உள்ளே ரப்பாக வந்துனே இருக்குது. நம்ம இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கரண்ட் இல்லாத இருப்பாங்க, அதே மாதிரி வந்து கரண்ட் இழுக்க முடியாத இடம் இருக்கும், அந்த மாதிரி இடத்துலன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இது மாதிரி போட்டுக்கலாம். 520 1000 அடி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் BLDC. நார்மலாக 520 அடி BLDC நல்லா இருக்குது, அதுக்கு மேலே போது DC AC தான் இருக்குது. ஓகேங்களா? சூப்பராக இருக்கிறது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணால் தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இவர் வீடியோ பார்த்து தான் கூப்பிட்டா, அப்படி ரெகுலராக வீடியோ பார்த்துனுக்குற அப்படி சப்ஸ்கிரைபர். ஒரு 9 மாதம் ஆகும் போர் போட்டு அப்படி மூடி வச்சுருந்தாங்க. தண்ணி பாருங்கள், அழுக்க ஃபுல் அழுக்காக இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா வீடியோ இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன், நான் உங்கள் ஜெய்மாதீஸ். பாய்.